இது தோல்வியா பார்க்க கூடாது, முயற்சியே வெற்றி தானே. நீங்க இது வந்து முயன்று பார்க்காம தோற்றா தான் அது தோல்வி. ஒரு முயற்சி, இந்த முறை என்னென்ன எந்தெந்த இடத்துல தவறு நிகழ்ந்திருக்குன்னு சரி செய்து அடுத்த தடவை அந்த முயற்சியில வெற்றி அடைவார்கள். அந்த வலிமை, அந்த ஆற்றல் வந்து நம்ம ஆளுகளுக்கு உண்டு, குறிப்பாக தமிழர்களுக்கு உண்டு. வென்று காட்டுவாங்க நம்ம ஆளுங்க. அது பெருமைக்குரிய ஒரு நிகழ்வு தான், பாராட்டக்கூடிய ஒன்று. அவர் அவர் முயற்சி செய்தோம் அந்த இடத்துல தவறு நிகழ்ந்துருச்சேங்கிறது ஒரு பெரிய ஒரு விஞ்ஞானி கலங்குறாரு. அதுல ஆறுதல் சொல்றது தமிழர்களுக்கு ஆறுதல் எப்படி சொல்றது, எப்படி சொல்றது? இது ஒரு எல்லா பெரிய பெரியவங்களும் சொல்றாங்க பாருங்க, பொருளாதார வீழ்ச்சியை அதை பத்தி பேசவே பேசாம இது ஒரு திசை திருப்பு முயற்சியாக தான். இதுக்கு முன்னாடி எத்தனை தடவை விண்கலம் பறந்துருக்கு, அப்போலாம் பிரதமர் வரலையே. எதிர வந்து இருந்து எல்லாருடைய கவனத்தை அதன் பக்கம் திருப்பி அதை பத்தியே பேசுறீங்க. இப்ப நீங்க அதை பத்தி பேசுறீங்கல்ல, அதுதான் அவங்களுடைய வேலை திட்டம். முயற்சி பாராட்டுக்குரியது, அதோட விட்டுருவோம். தமிழர்களுக்கு ஆதரவா இருக்கிறாரா இல்லங்கிறதுல அது அப்புறம், அது வேற விவாதம். வரலாறு வரலாறு தெரியாத ஒரு சின்ன பிள்ளை ஆர்வ கோளாறுல பேசிட்டு இருக்கேன், இதை அவரை மன்னிச்சு விட்டுருவோம். அவருக்கு ஒன்றும் தெரியல. சேர சோழ பாண்டியர்லாம் சேர்வாரு, மரவர், கல்லருன்னு பேசிட்டு அவ்வளவுதான் அவருடைய வரலாற்று அறிவு. அவர்கிட்ட போய் என்ன பேசிட்டு இல்ல, அவங்க வந்து இப்ப எங்க சுத்தியும் நம்ம பேசுறதுக்கு தான் வர முடியும். இந்த நேரம் அவர் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு ஒரு வென்று போயிருக்கிறாங்க. 5 ஆண்டு காலம் வலிமையான அதிகாரம் இருக்குன்னு நினைக்கிறாங்க. ஒரு வேலை இப்படிலாம் பேசினா அதான மந்திரி பதவியில ஏதாவது ஒரு இடம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும்னு நினைச்சு கூட பேசி பேசலாம். அது அந்த பேச்சுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது இல்லை, அது ஒரு பொருட்டு இல்லை. நாங்க வலிமையான அடித்தளத்தை கட்டி மொழி இன அடிப்படையில ஒரு தேசிய இனத்திற்கான பேரின அரசியல நாங்க கட்டி எழுப்புறோம். எங்க சுத்தி நீங்க இங்கேதான் வந்தாகணும். அந்த அளவுக்கு வந்து கட்டமைப்பு இருக்கு, நிர்வாகத்தில் தலையீடு இருக்குது, குறுக்கீடு இருக்குது. ஏன்னா நீங்க இன்னைக்கு கூட மன்மோகன் சிங் ஐயா பேசிருக்காரு பாருங்க, நேற்று என்ன தன்னாட்சி அதிகாரம் பெற்ற தேர்தல் ஆணையம், சிபிஐ, நீதிமன்றம், அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, இதெல்லாம் வந்து தன்னாட்சி அதிகாரம் பெற்றதுன்னு நம்ம நினைச்சிருக்கோம். அது நாட்டை ஆளுகருடைய 5 விரல்களாக மாறி நிற்கிது. அப்படின்னா இது ஒன்றும் பண்ண முடியாது. அப்ப நான் நினைக்கிறது தான் நீதிமன்றம் பேசும், நான் நினைக்கிறது தான் வருமான வரித்துறை செய்யும், நான் நினைக்கிறது தான் சிபிஐ செய்யும்னா அது தன்னாட்சி அமைப்பு இருக்காது, இருக்க முடியாது. அது அது மோசமான ஒரு முன் உதாரணமாக போயிடும். அப்போ அதனால தான் அதுக்குள்ளே இருந்து வேலை செய்ய முடியாமல் இதை விட்டுட்டு வெளியில் போய் சுதந்திரமாக மக்களுக்கு சேவை செய்ய இப்போ நாங்கள் செய்கிறோம்ல, அது போல் செய்கிறது. அது அது மாதிரி வரும். இப்போ ஐயா சகாயம் அவர்கள் ஐஏஎஸ்ஸாக இருந்தாலும் மனநிறைவுக்கு ஒரு வெளியில் வந்து மக்கள் பாதை, மக்கள் மருந்தகம்னு வச்சு வேலை செஞ்சுருக்காருல, அது மாதிரி செஞ்சிருவோன்னு வந்து வர்றது தான் இதெல்லாம். இப்போ தமிழிசை இது உரிமை, இது உரிமையா, அது இது இது உரிமையா? அந்த மாநிலத்தில் முதலமைச்சராக்குவாங்கல்ல, உரிமைன்னு சொல்லாதீங்க. இது ஒரு ரப்பர் ஸ்டாம்ப், இது உட்கார்ந்து ஒரு இடத்துல இருக்கலாம், பேசாம இருக்கலாம், சொல்ற இடத்துல கையெழுத்து போடணும். இது ஒரு அதிகாரம் பேசிட்டு இருக்கீங்க, இது ஒரு அங்கீகாரம் பேசிட்டு இருக்கீங்க. கட்சியில வேற தலைவர் போடணும், அந்த நேரத்துல பிரச்சனை வரக்கூடாது. அவங்களை தூக்கி ஆள் தெலுங்கானாலும் ஒரு ஆளுநராக போட்டு விடுவோம், ஒன்னத்துக்கு ஒரு பதவியில் உட்கார வச்சு விடுவோம் தான். ஆனாலும் ஒரு தமிழ் மகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குங்கிறத மகிழ்ச்சி, அவ்வளவுதான். இதுல வந்து அங்கீகாரம் கிடைச்சிருக்கு போயிருது, அதெல்லாம் சும்மா சும்மா அதுக்காக பேசிட்டு கூடாது. அதை நீக்கட்டும், செயல்பாட்டின் மூலம் நீக்கட்டும், வரவேற்போம். இது ஒரு சாபக்கேடு. இப்படி ஒரு ஆட்சி அதிகாரத்திட்ட இப்படி அமைச்சர்கள்ட்ட சிக்கி கொண்டது தமிழக மக்களும் தமிழ்நாடும். இது வழி இல்லை, இதெல்லாம் களைஞ்சி வர்றது. இவங்க சொல்றாங்க யாரு வேணாலும் வந்து இங்க குடும்பத்தை காட்டி பெற்றுக்கிறலாம், நியாய விலை கடையில ரேஷன் பெற்றுக்கலாங்கிற அந்த உரிமை எங்களுக்கு பிற மாநிலங்களை உங்களால பெற்றுக் கொடுக்க முடியுமா? அரசு அரசும் தனக்கான நதிநீர் உரிமையை கேட்குது, எனக்கு கொடுங்கன்னு. ஆனால் தேடி தேடி தமிழர் வீடுங்க தாக்கப்பட்டு விரட்டி அடிக்கப்படுற நிகழ்வுகள் நிகழ்ந்து கர்நாடகாவில், ஆந்திராவில், கேரளாவில், பீகாரில், குஜராத்தில், மகாராஷ்டிரால, மராட்டியத்தில் என் மக்கள் போய் வரிசை நின்று அந்த ரேஷன் கடை காட்டி பெற முடியுமா? யார் வேணாலும் போய் பெறலாம் இந்தியாவில்னா, நாங்கள் போய் நான் போய் பெற முடியுமா? அந்த வாய்ப்பு இருக்கா? ஆக பெரும் ஜனநாயகம் இங்கே மட்டும்தான் பேசிட்டு இருப்பாங்க. 1 கோடி வட இந்தியன்னு வந்திருக்கான், அவன் வாங்கின போனக்கு என்ன இருக்கு? ஏற்கனவே எங்கள் அம்மா அக்காலாம் போயிட்டு பருப்பு இல்லப்பா மண்ணன் இல்லப்பான்னு ரேஷன் கடை வாசல் வரை போயிட்டு திரும்பிட்டு இருக்காங்க. இது ஒரு அடிமை அரசு. பாரதிய ஜனதா என்ன கொண்டு வருதோ அதை எதையுமே எதிர்க்காது, அப்படியே செயல்படுத்தும். பாரதிய ஜனதா ஆளுகிற அந்த கட்சி ஆளுகிற மாநில ஆட்சி போலதான் இது இயங்கும். அதுல நம்ம பேசுறதுல அர்த்தம் இல்லை.